ஹே சிங்கிள்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆஃப் நிர்வாணால எபிசோட் நம்பர் 23. லாஸ்ட் எபிசோட்ல டெங்ருய ஹீரோ கொலை பண்ணி தாத்தா பாட்டிக்காகவும் யூலு மக்களுக்காகவும் பழி வாங்கியிருப்பாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சா, ஹீரோ ரொம்ப டயர்டா இருந்ததுனால தூங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட பல்ஸ செக் பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு முழிச்சிடுறாங்க. ஹீரோயினும், என்னாச்சு, நீ நிறைய நேரமா அன்கான்சியஸா இருந்த மாதிரி இருந்த, அதனாலதான் உன்ன செக் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு. ஹீரோவும், இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்திருக்கும் அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயின் தன்னோட உடம்ப செக் பண்ணா பாய்சன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும்ல, அதனால செக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும், நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீ திரும்பி வரமாட்டேன் நான் நினைச்சேன்னு. ஹீரோவும், ஏன் அப்படி நினைச்சேன்னு கேட்க, ஹீரோயினும், ஜென் படை வீரர்களை அனுப்பவே இல்லை, நீ வர திரும்பி வரேன்னு சொன்ன டைமுக்கு திரும்பி வரவே இல்லை, அதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை அரசர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமோ, அவர் தான் ஜென் கிட்ட படை வீரர்களை நீ அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பாங்களோன்னு. ஹீரோவும், ஆமா, நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், நான் அப்படியே போர்க்களத்திலேயே செத்து போயிடணும், அதுதான் அவரோட பிளானா இருந்துச்சுன்னு. ஹீரோயினும், அவருக்கு மனசாட்சியே கிடையாது, நீ அவருக்காக சண்டை போட வந்திருக்க, ஆனா அவரு நீ செத்து போகணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்காக நீ போராடிதான் ஆகணுமான்னு கேட்க, ஹீரோவும், அவர் ஒருத்தருக்காக நான் போர்க்களத்துல இல்ல, நான் லியாங் சிட்டி யூலு சிட்டியோட மக்களுக்காக தான் இந்த போர்க்களத்துல போராடுறேன்னு சொன்னோட, ஹீரோயினுக்கு ஹீரோ என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருச்சு. அதனால இனி நீ என்னை விட்டு போகவே கூடாது, ஓகேவான்னு கேட்க, ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. ஹீரோயினும், அதையும் மீறி என்னை விட்டு நீ போயிட்ட அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்க, நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுமா, ஒரு நெருப்ப மூட்டி அதுக்குள்ள என்ன நீ போக சொன்னா கூட பரவாயில்லன்றாங்களா. டக்குனு ஹீரோயின் ஹீரோட வாயை முறிட்டு பேச்சு கூட அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரோட கண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள கரெக்டா ஜேசன், அங்கிள், ஹீரோட அசிஸ்டன்ட் மூணு பேரும் வராங்க. அச்சோ, நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்களா. ஹீரோவும், நில்லுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமே சாரி சொல்லும் போது ஹீரோவும், ஒரு சாரியும் வேண்டாம், இங்க ஒண்ணும் நடக்கல, நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து யானை பாக்குறதுக்காக போலாம், ஜேசன் யூலு சிட்டியோட படை வீரர்கள் எங்க கூட ஜாயின் பண்றதா இருந்தா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோன்னு. ஜேசனும், கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன், உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. ஹீரோவும், சரி வேற எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க கிளம்புங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளை காலையில சீக்கிரமாவே நம்ம கிளம்ப வேண்டியது இருக்கோன்னு. எல்லாருமே சரி ஓகேன்னு கிளம்ப போறாங்களா. அப்ப அங்கிள் மட்டும், ஹீரோயின், நான் உனக்கு நிஜமாவே தேங்க்ஸ் சொல்லணும், ஃபர்ஸ்ட் நீ இங்க வந்தப்போ உன்னை பத்தி நான் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், எப்பவுமே உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேன், அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு ஹீரோ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தானு. ஹீரோயினும், ஐயோ அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றாங்களா. அங்கிளும், இல்ல இல்ல, நான் முழங்கால் போட்டுருந்தேன், உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்னு சொல்ல எல்லாருமே, வேண்டாம் அங்கிள், இங்க இருக்கிறதுலே நீங்க தான் பெரியவங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னோடே அங்கிளும், சரி ஓகே ஓகே, ஆனா ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், ஹீரோவை காப்பாத்தினதுக்காக, நீ மட்டும் வந்து ஹீரோ பேட்டில் ஃபீல்ட்ல தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லல அப்படின்னா என்ன ஆயிருக்குமோ எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோடே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ ஜூசோ சிட்டியை இப்ப கையில எடுத்தாச்சு, இனி மீதி இருக்கக்கூடியது லிங்ஸோ தான். அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, யான் எதிரிகள் எல்லாருக்கூடையுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெய் சிட்டியோட மன்னன் கிட்ட வெய் தளபதி வந்து சாரி சொல்றாங்க. வெய் சிட்டியோட அரசரும், ஜூசோ சிட்டிய நம்ம இழந்துட்டோமான்னு கேக்குறதுக்கு வெய் தளபதியும், ஆமா அது மட்டும் இல்லாம டெங்ருயே என்னால காப்பாத்த முடியல, ரொம்ப சாரின்னு சொல்றாங்க. பக்கத்திலே ஜென்ரல் நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. வெய் அரசரும், எந்த மாதிரி மனுஷங்களை லியாங் சிட்டியோட அரசர் போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, நம்ம எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் அவனுங்க திரும்ப திரும்ப முளைச்சு வந்துகிட்டே இருக்காங்களேன்னு. அதுக்கு ஜென்ரல் லூவும், உங்களுக்கு அவனுங்களை பத்தி தெரியல, கரெக்டா அட்டாக் பண்ண தெரியல, அதனால தான் இந்த பிரச்சனையே, என்ன விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அரசரும், எனக்கு தெரியாது, லிங்ஸு சிட்டி சீக்கிரமா என் கையில வந்தாகணும்னு சொல்ல, ஜென்ரல் லூவும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு. அரசரும், என்ன பிளான் அப்படின்னு கேக்குறதுக்கு ஜென்ரல் லூ சொல்றாங்க, என்னோட கொஞ்சம் ஆட்களை நான் அவங்களோட இடத்துக்கு ஸ்பையா அனுப்பி வைக்கிறேன், அந்த ஆட்கள் போயிட்டு யான் கிட்டயோ இல்லைன்னா ஜென்ரல் அங்க ஒருத்தர் இருக்காருல அவர்கிட்டயோ நான் சீக்கிரட்டா அவங்கள அட்டாக் பண்ண வரேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிடணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பொய் வச்சு பிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல வந்து பிடிக்க வருவாங்க. அந்த நேரத்துல நான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன், ஆனா இ கூட வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே அங்க மாட்ட வச்சிருவேன். சோ யானோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, மாட்டின எல்லாரையுமே அங்க சிறைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளோட ஆட்கள் உள்ளயும் இருக்காங்க வெளியிலயும் இருக்காங்க, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல உள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட வெப்பனை நம்மளோட ஸ்பை வழியா கொடுத்து அங்கேயே ஒரு சண்டையை மூட்டி விட்டுருவோம். சோ உள்ளயும் நம்ம அட்டாக் பண்ணலாம், வெளியிலயும் அட்டாக் பண்ணலாம், பிளான் எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே வெய் தளபதி சொல்றாங்க, ரொம்ப மட்டமா இருக்கு, உங்களோட படை வீரர்களை இதுக்காக நீங்க பணையம் வைப்பீங்களான்னு கேட்கும் போது, ஆமா எனக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம இருந்தாங்கன்னா எதுக்கு அவங்க என்னோட படையில இருந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு இறக்கமே இல்லாம சொல்றானா. அரசரும், இவர் சொல்லக்கூடிய பிளான் நல்லா இருக்கு, அதனால அதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இங்க கட் பண்ணா யான் கூட ஒரு ஜென்ரல் இருந்திருப்பாங்க போராட்ட காலத்துல, யான் கிட்டயே அந்த ஜென்ரல் சொல்லாம
ஜென்ரல் லூவா பிடிச்சு கொடுத்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே யான் கிட்ட சொல்லாம கொள்ளாம அவனோட படை வீரர்களை கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த ஸ்பை கிட்ட நீ சொன்ன மாதிரியே ஜென்ரல் லூ இங்க வருவாங்களா, சீக்கிரட்டா அட்டாக் பண்ணுவாங்களா, நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஓகேவான்னு கேக்குறதுக்கு ஸ்பையும் ஆமா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. சோ ஜென்ரல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜென்ரல் லூ அவங்களோட படை வீரர்கள் கூட வராங்க. பார்த்த உடனே இந்த ஜென்ரலுக்கு சம ஜாலி ஆயிடும், அதனால அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. பிளான் போட்ட மாதிரியே ஜென்ரல் லூ அவங்களோட படை வீரர்களை சிக்க வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஆனா என்ன, போறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரலை போட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க. சோ ஜென்ரல் செத்து போயிட்டாங்க. ஆனா கூட மாட்டி இருப்பாங்கல்ல அந்த எதிரி படை வீரர்களை யானோட கேம்புக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யானுக்கு வருது, என்கிட்ட கூட சொல்லாம அவர் எப்படி இங்க இருந்து கிளம்பி போலாம், அது மட்டும் இல்லாம இங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஜென்ரல் லூ லிங்ஸு சிட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சவரு, அதனால இங்க வந்து அவர் கைப்பற்றுறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது, நமக்கு உடனே ஹெல்ப் தேவை. ஜூசு சிட்டி ஆல்ரெடி ஹீரோ காப்பாத்திட்டான், அதனால அவனையும் ஹீரோயினையும் இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்களா. அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு கிளம்ப போறாங்க. யானும் இது ரொம்பவே முக்கியமான விஷயம், அதனால பார்த்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு அசிஸ்டனும் எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் இந்த வேலையை பக்காவா முடிச்சுட்டு வருவேன், ஆனா என்ன நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன அண்ணான் கூப்பிடணும் ஓகேவா அப்படின்னு கேக்கு. யானும் கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. இப்போ ஜிம்மிங் யான் கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை படை வீரர்கள் உள்ள புகுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால இவங்களை எப்படியாவது மலைக்கு அந்த பக்கம் நம்ம கூட்டிட்டு போய் ஆகணும்னு. எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு யான் கேக்குறதுக்கு ஒரு மணி நேரம் எனக்கு தேவை, ஒரு மணி நேரத்துக்குள்ளாடி எப்படியாச்சும் எல்லாரையும் நான் மாத்தி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. யானும் சரி ஓகே சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு எல்லா மக்களையுமே பாதுகாப்பா மலைக்கு இனியொரு பக்கம் கூட்டிட்டு போக முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் யானோட அசிஸ்டன்ட் போயிட்டு இருக்க பாதி வழியிலேயே ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும் மீட் பண்ணிடுவாங்க. யானுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, உங்களை கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னோட ஹீரோவும் ஆல்ரெடி நாங்க அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல வெய் சிட்டியோட படை வீரர்கள் எல்லாருமே ஜூசு சிட்டில இருந்து அடிமைகளா கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல அந்த மக்களை துரத்திட்டு போறாங்க. ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே செம ஷாக்கிங்கா இருக்கு. அந்த படை வீரர்களை தலைமை தாங்கி வரக்கூடியது ஜென்ரல் லூ. ஹீரோ உடனே அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட திரும்பி பார்த்து மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்து, நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஜென்ரல் லூக்கு சிரிப்பு அடக்க முடியல, உன்னால எப்படிரா தனி ஒரு ஆளா என்ன சமாளிக்க முடியும், என்னோட ஆர்மியை சமாளிக்க முடியும், கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசு சின்ன பையனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள கொலை பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவை கொலை பண்ண சொல்றாங்க. சோ அங்க ஒரு பெரிய அட்டாக்கே நடக்குது. நம்ம ஹீரோயின் மக்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. யானோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கூடவே மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது வெய் சிட்டியோட படை வீரர்கள் சண்டை போடுறதுக்காக வருவாங்கல்ல அவங்க கூட எதிர்த்து சண்டை போடுறாங்க. பொதுமக்கள் யாரையுமே வெய் சிட்டியோட காவலாளிகள் அட்டாக் பண்ணாம பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமிங் மவுண்டைன மக்கள் எல்லாருமே கிராஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்களா. அப்போ டாங் கேக்குறாங்க, எதுக்காக உங்களோட அசிஸ்டன்ட் இன்னும் திரும்பி வரல, டைம் ஆயிடுச்சே அப்படின்னு. யானும் ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதா இருக்கும், நம்மளோட ஆட்கள் நிறைய பேர் அனுப்பி வைங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக அனுப்ப சொல்றாங்களா. அப்ப டாங் பதட்டத்துல கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. உடனே யானும் நீ ஒண்ணு போக வேண்டிய அவசியம் கிடையாது நானே போய்க்கிறேன்னு. டாங்கும் இல்ல நான் தான் போவேன்னு சொல்றதுக்கு யானும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் நீ இங்க இருந்து நகர கூடாது அப்படின்னு அங்கே இருக்க சொல்லிட்டு யானே அவங்களோட படை வீரர்களை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும் இல்ல, அதுல சான் படை வீரர்கள் அதாவது யானோட அசிஸ்டன்ட் கூட கொஞ்சம் படை வீரர்கள் போயிருப்பாங்கல்ல அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. உடனே யானோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட சொல்றாங்க, சான் படை வீரர்கள் என்னைக்குமே இறந்து போக கூடாது, நீங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்க, நான் இவங்களை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு தனி ஒரு ஆளா நின்று எல்லா எதிரிகள் கூடயுமே சண்டை போடுறாங்களா. அப்ப நிறைய பேர் யானோட அசிஸ்டன்ட் அங்க இங்க அப்படின்னு கட் பண்றாங்க. கடைசியா வயத்துலயே நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா ஈட்டியை எறிக்கி கொலை பண்றாங்களா. வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா யானும் அவங்களோட படை வீரர்களும் வராங்க. யானுக்கு அசிஸ்டன்ட் பார்த்தோடனே செம ஷாக்கு, எல்லாரையுமே கொலை பண்ணுங்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஓடி போறாங்க. அசிஸ்டன்டும் நீங்க கொடுத்த மிஷனை நான் காப்பாத்திட்டேன், ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் வந்து நடந்த விஷயங்களை சொல்லிட்டேன், என்னோட கடமையை முடிச்சுட்டு தான் நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. யானும் இல்ல இல்ல நீ இப்ப செத்தெல்லாம் போக மாட்டேன், உன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு யானோட அசிஸ்டன்டும் அண்ணா பாய் நல்லபடியா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. யானுக்கு ஷாக்கு தாங்க முடியல. ஆக்சுவலி எதனால இந்த அண்ணா அப்படின்ற வேர்டு வருது அப்படின்னா சின்ன வயசா இருக்கும் போது யானுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு அசிஸ்டன்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்களா. அப்போ நீ என்னோட சின்ன பையன் தானே, நீ அதனால என்ன அண்ணா தான் கூப்பிடணும் சொல்லும் போது இல்ல இல்ல என்ன யார் ஒரு ஆள் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களதான் நான் அண்ணா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே யானுக்கு கோவம் வந்துடும், சரி ஓகே சண்டை போட்டு பாத்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாத்துருப்பாங்க. அதுல அவங்களோட அசிஸ்டன்ட் தோத்து போனதுனால யானை அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்துல யானோட அசிஸ்டன்ட் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா யான் அவங்கள அண்ணா அப்படின்னு கூப்பிடணும். ஆனா இப்ப வரைக்குமே யானோட அசிஸ்டன்ட் வின் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ கடைசியா கூட யானை
அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இறந்து போறாங்களா? யானுக்கு அழுக கண்ட்ரோல் பண்ண முடியல. எலும்புடா எலும்பு, நான் உன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ப்ளீஸ் எலும்பு என் கூட வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்டோட உடம்பை எடுத்துட்டு குதிரை வண்டியில நடந்து வந்துட்டு இருக்காங்களா. டாங்குக்கு பார்த்தோன்னே செம ஷாக்கிங் ஆயிடுது. அவன் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் கூட அழுறாங்க. எல்லாருக்குமே யானோட அசிஸ்டன்ட் இறந்து போனது ஒரு துக்கமாவே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா யானோட அசிஸ்டண்ட கொண்டு போய் புதைக்கிறாங்க. டாங் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாருமே சேஃபா தான் இருப்போம், நீ எங்களை பார்த்துட்டே இருப்பதெல்லாம் நாங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்போம், நீ எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நிம்மதியா நீ உன்னோட ஆப்டர் லைஃப்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா சடங்குகளும் முடிஞ்சு தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத, நீ இதுல இருந்து வெளியில வந்தாகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு குடிக்க கொடுக்கறாங்களா. யான் குடிச்சிட்டே சொல்றாங்க, இன்னி ஒரு தடவை எனக்காக நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு. ஹீரோவும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அமைதியாக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் டாங்க சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்களா. எப்பவுமே இவங்க ரெண்டு பேரும் எலிய போனே மாதிரி சண்டை போட்டு தானே இருப்பாங்க, அதனால எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு தெரியாம டைவர்ட் பண்றதுக்காக உனக்கு அழலாம் கூட தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்களா. உடனே டாங்குக்கு கோவம் வந்துருச்சு, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்கல, எல்லா அடியுமே வாங்கிட்டு இருக்காங்களா. அதனால டாங்குக்கு புரிஞ்சிருச்சு, இவன் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கானு. அதனால அடிக்காம ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒண்ணு உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோட அசிஸ்டன்டும் யானுக்கு ஒன்னு அங்க அனுப்பி வைக்க கூடாது, ஏன்னா ஒன்ன பத்தி அவரு கவலைப்படுறாரு, அதனாலதான் ஒன்னு ரெண்டாவது அனுப்பாம அவரே போனாரு. சோ நீ அவரை பத்தி புரிஞ்சுக்கணும், அதனால நீ யான் மேல கோவப்படாத, கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல நீ யானோட அசிஸ்டன்ட நல்லபடியா பாத்துக்கோனு. டாங்கும் அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்துச்சுன்னா அவனுக்கு நான் அண்ணாவா பிறந்து அவனை நான் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த பக்கம் ரெண்டு மிலிட்ரி, யூலூ சிட்டியோட மிலிட்ரி, யானோட மிலிட்ரி, ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஏன்னா யானோட அசிஸ்டன்ட் இறந்ததுக்கு நீங்க தான்டா காரணம், உங்களை காப்பாத்த வந்துதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கர சண்டை நடக்குது. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் ஜேசன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துதான் அவங்க எல்லாரையுமே பிரிச்சு விடுறாங்க. இப்போ ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருக்காங்களா, ஹீரோ பார்க்க போறாங்க. ஹீரோயினும் யான் இப்ப எப்படி இருக்கான்னு கேக்குறதுக்கு பரவாயில்ல அவன் இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறதுக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்னோட மாஸ்டர் இறந்து போகும்போது நான் இந்த மாதிரி தான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இந்த வார் மட்டும் இல்ல அப்படின்னா எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு கேக்க, ஹீரோவும் அரசாங்கம் ஒண்ணு இருந்துச்சுன்னா போர் இல்லாம இருக்கவே இருக்காது, அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஆர்மிக்குள்ளாடி சண்டை வந்துருச்சு, யூலு படைகளுக்கும் யானோட படை வீரர்களுக்கும். அப்ப ஹீரோ யான் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதிரிகளை எதிர்த்துதான் நம்ம போராடணும், நமக்குள்ளே இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, யூலு மக்களும் அவங்களோட வீரர்களை இழந்திருக்காங்க, நீங்களும் உங்களோட வீரர்களை இழந்திருக்கீங்க, இன்னும் நீங்க சண்டை போட்டு உங்களுக்குள்ளேயே அடி போட்டு நிறைய மக்கள் இறந்து போகணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாரும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு நிறைய விஷயங்களை ஹீரோ சொல்றாங்களா. சோ ரெண்டு படை வீரர்களுமே ஆமா நம்ம செஞ்சது தப்புதான், அவங்களும் மனுஷங்க தான் நம்மளும் மனுஷங்க தான், அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜேசனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஹீரோ இந்த மாதிரி தலைமைத்துவமா இருக்கிறது, அதனால ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த ஹேர் பின் உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இல்ல எனக்கு வேண்டான்றாங்க. அதுக்கு ஜேசனும் இந்த ஹேர் பின் நான் கொடுக்கறதுக்கு ரீசன் நீ தலைவனாகணும் அப்படின்றதுக்காக கிடையாது, இந்த ஹேர் பின் உனக்கு சொந்தமானது, உன்னோட அப்பாவோடது, அதனால நீ வச்சுக்கோ, அடுத்த தடவை போட்டி நடக்கும்ல, எலெக்ஷன் நடக்கும்ல, அதுல நானே வின் பண்ணி நம்மளோட யூனிவர்சிட்டியில அமைதியா கொண்டு வருவேன், அதுக்கப்புறமா நீ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஹீரோவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்ப வெளியில போகக்கூடிய ஜேசனை டியான் மீட் பண்றாங்க, எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஜேசனும் உன்கிட்ட தாண்டி வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு கேக்குறதுக்கு, சரி ஓகே ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ திரும்ப சேஃபா வந்துட்டு வச்சுக்கோயே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன்னு சொன்னோட ஜேசனுக்கு செம ஹாப்பி ஆயிடுது, கன்னத்துல ஒரு கிஸ் பண்றாங்க, அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. கடைசியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா. இந்த பக்கம் அரசருக்கு ஜூசோ சிட்டியில நம்ம வின் பண்ணிட்டோம், ஆனா யான் இன்னுமே லிங்ஸோ சிட்டிய காப்பாத்தல, வெய் சிட்டியோட அரசர் டைரக்டா வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு இளவரசர் சொல்றாங்க. அங்க இருந்து
இருந்து அரசரே சண்டைக்கு வரும்போது நம்ம போகாம இருக்க முடியுமா? அதனால நானும் போறேன், கூடவே நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே அரசர் சரி ஓகே நானும் வரேன், நம்ம எல்லாரும் போர்க்களத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்களோட படை வீரர்களை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ, யான், ஜிமிங் எல்லாருமே சேர்ந்து புதுசா ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெப்பனை வச்சு சண்டை போட்டோம்னா ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த வெப்பனுக்கு ஃபீனிக்ஸ் ஏரோ அப்படின்னு ஒரு நேமையும் வைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி வெப்பன்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஜென்ரல் ஒரு ஸ்பைய உள்ள அனுப்பி வச்சிட்டான்ல, அந்த ஸ்பை இதெல்லாம் பாத்துட்டாங்க. அதனால ஜென்ரல் லூக் இன்ஃபார்ம் பண்றதுக்காக கிளம்பி போறாங்களா? அத இவ்வளவு நாளும் ஜென்ரல் லூ கூட ஹீரோவுக்காக ஒரு ஸ்பை இருந்திருப்பாங்கல்ல, இவங்களோட நேம் லியூ. லியூ அத பாத்துட்டாங்க, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு அவனை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இடையில ஹீரோயினை பாக்குறாங்களா, ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க ஜென்ரல் லூவோட ஸ்பை ஒருத்தவங்க இங்க இருந்திருக்காங்க, அவங்க இப்ப ஜென்ரல் லூ கிட்ட தான் போறாங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறேன், ஒருவேளை ஜென்ரல் லூவை நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்களை எப்படியாவது மிங்சு வேலிக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சோ ஹீரோவை அங்க படை வீரர்கள் கூட வந்து வெயிட் பண்ண சொல்லுன்னு ஹீரோயினும் இது ரொம்பவே ஆபத்தானது, நீ தனியா போகாதன்னு சொல்றதுக்கு லியூவும் நான் இதை பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்க, உடனே ஹீரோ கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு ஜென்ரல் லூவோட ஸ்பையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜென்ரல் லூவோட ஸ்பைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, புதுசா செஞ்சுட்டு இருக்காங்களே அந்த வெப்பனோட மாடல் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறதுக்கு இல்ல என்னால அதை எடுக்க முடியலன்னு சொல்லிடுறாங்களா. அந்த நேரத்துல லியூ குதிரை வண்டியில போறானா, அவனை பார்த்த உடனே ஸ்பை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஜென்ரல் லூவும் ஏய் லியூ நீதானா அப்படின்னு கேக்குறதுக்கு லியூவும் ஆமா ஆமா தயவு செஞ்சு ஜென்ரல் லூ நீங்க இதுக்கு மேல போகாதீங்க, இங்க நிறைய ட்ராப் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான், அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த வழியா போகாதீங்கன்னு. உடனே ஜென்ரல் லூக்கு கோவம் வந்துருச்சு, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, நீ எங்களுக்கு ஸ்பையா இல்லனா அவங்களுக்கு ஸ்பையா அப்படின்னு கேட்ட உடனே லியூ சொல்றாங்க நீங்க லிங்ஸோ விட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு எங்க போறது அப்படின்றதே தெரியல, அதனால நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன், ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே என்னை மதிக்கவே இல்லை, என்னை எப்பவுமே புல்லி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்காது, அதனாலதான் நீங்க இங்க வரீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும்னு. ஜென்ரல் லூவும் என்ன என்ன 3 வயசு குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு ஆல்ரெடி காது குத்தியாச்சுன்னு சொல்றதுக்கு லியூவும் நான் உங்களை 10 வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களை தவிர வேற யார்கிட்டயுமே என்னால அடைக்கலாம் புகுர முடியாது, அது மட்டும் இல்லாம ஹீரோ புதுசா ஒரு வெப்பன் செஞ்சுட்டு இருக்கால அதோட டீடைல்ஸ் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்களா. அதை பாக்குற ஜென்ரல் லூவும் இதுல பாதிதான் இருக்கு மீதி எங்கன்னு கேட்க அவங்க பாதிதான் செஞ்சு முடிச்சிருக்காங்க, மீதியை பாக்குறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே ஜென்ரல் லூவும் சரி இப்ப போற பாதையில நிறைய டிராப் இருக்குன்னு சொல்ற, அப்ப டிராப் இல்லாத இடம் உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே லியூவும் ஆமா என் கூட வாங்க அப்படின்னு அவங்கள மிங்சு வேலையை கூட்டிட்டு போறாங்க. ஜென்ரல் லூவும் ஏய் நீ கரெக்டான இடத்துக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கியான்னு கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாங்களா. ஜென்ரல் லூ சுத்தி முத்தி பாத்துட்டு இது மிங்சு வேலையாச்சு அப்படின்னு கேட்க ஆமா இந்த இடத்துலதான் நீங்க நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியாகணும், அதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜென்ரல் லூக்கு புரிஞ்சிருச்சு இவன் யூனிவர்சிட்டிக்காக தான் வேலை பாக்குறான் அப்படின்னு, அதனால உனக்கு எவ்வளவு தைரியம்டா என்னையே ஏமாத்துவியான்னு. லியூவும் ஆமா இத்தனை வருஷங்களா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களை எப்படி ஏமாத்தணும்னு கூடவா எனக்கு தெரியாது, இனியொரு விஷயம் சொல்லவா உங்க கையில ஒரு மேப் இருக்கே பாதி மேப் அதுவுமே ஃபேக்கான மேப் தான் அது ஒரிஜினல் கிடையாதுன்னு. உடனே ஜென்ரல் லூக்கு கோவந்துரும், அவனை கொலை பண்ணுங்கடா அப்படின்னு கொலை பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வராங்க. சோ லியூ இல்லைன்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றதுக்காக ஜென்ரல் லியூவோட கழுத்துல கத்திய வச்சுட்டு இப்ப நீங்க என்ன விட்டீங்கன்னா தான் இவனை உயிரோடி விடுவேன், இல்லனா இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோவும் அவனை விட்டுடா அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் ஜென்ரல் லூக்கு ஒரு விஷயமே புரிய வருது, ஏய் நீ ஜயாவும் ஜயாவா, அன்னைக்கு அந்த மாஸ்க் போட்டிருக்கும் போதே எனக்கு நீயா தான் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துச்சு, இன்னைக்கு ஒன்னு யூனிவர்சிட்டியோட படை வீரர்கள் கூட பார்க்கும் போதே புரிஞ்சிருச்சு நீ தான் அந்த ஜயாவும் ஜயா அப்படின்றது, நீ இவ்வளவு நாளும் அரசருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்ப இனி ஒரு நேம்ல அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையுமே ஏமாத்தி யூனிவர்சிட்டிக்குள்ளாடி அரசரை நான் யாருக்கும் தெரியாம போக வச்சு, ஆனா நன்றி கேட்ட அந்த அரசர் என்னைய கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பினாருன்னு இதை கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசர் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தாரா, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு. அதுக்கு ஜென்ரல்லவும் என்கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக நான் இவ்வளவு நாளும் அமைதியா இருந்திருக்கணும், என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல ஆனா நான் ஒருத்தன் தான் எவிடன்ஸ், சோ நான் வாயை திறந்து பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே என் பையனை லியாங் சிட்டிலேயே வச்சிருந்தான் அரசர், என்னையும் என் பையனையும் பிரிச்சு வச்சதே அரசர் தான், ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஹாப்பியா இருக்கு, ஹயாட்டையான அழிச்சு கட்டணும் அவனோட குடும்பத்தையும் ஒழிச்சு கட்டணும் நினைச்ச அரசர் கூடவே நீ இவ்வளவு நாளா இருந்திருக்கல இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல, ஃபர்ஸ்ட் லியூவை காப்பாத்தணும் அதனால அவனை விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜென்ரல் லூவும் அவனை விட்டேன் அப்படின்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ, உன்னோட எல்லா ஆர்மியையுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ கீழே போட சொல்லுவியா அப்படின்னு கேட்க ஹீரோ என்ன பண்ணனு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களா. உடனே லியூ சொல்றாங்க ஹீரோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிடவே பண்ணிடாத, நான் யூலு சிட்டில தான் பிறந்தேன், யூலு சிட்டிக்காக தான் வாழ்ந்தேன், இனிய
இனிமே யூனிவர்சிட்டிக்காக தான் இருப்பேன், ஹீரோ யூனிவர்சிட்டிய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு ஜெனரல் லூவ தான் கூடவே கூறிட்டு மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ லியூவோட உடம்ப ஹீரோ அடக்கம் பண்ணிட்டு அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா, யான் போயிட்டு சமாதானம் சொல்றாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. இப்போ யூலு படை வீரர்கள் யானோட படை வீரர்கள் எல்லாருமே ஒன்னா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல ஒருத்தவங்க ஓடி வந்து, அரசர் நம்ம கூட சேர்ந்து போராடுறதுக்காக வராங்க, அரசர் நம்ம கூட போராடுறதுக்காக வராங்க அப்படின்னு. அப்ப படை வீரர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா யான் ஹீரோயின் ஹீரோ மூணு பேருக்கு தான் தெரியும், அரசர் வராரு அப்படின்னா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க அப்படின்னு. சோ ஹீரோ தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா, அப்ப ஹீரோயின் போயிட்டு கஞ்சியை கொடுக்கறாங்க. ஹீரோவும் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு, இந்த ஒரு கஞ்சி போதுமா உன்ன கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக, அதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறாங்களா. அப்ப ஹீரோயினும், அரசர் இங்க வர்றது போரை நிறுத்துறதுக்காக கிடையாது, போர்ல நிறைய பேரை கொலை பண்றதுக்காக, உன்ன போட்டு தள்ளுறதுக்காக கரெக்டா அப்படின்னு கேட்க ஹீரோவும், ஆமா இப்போதைக்கு அரசர் என்ன பார்த்ததா நிறைய பயப்படுறாரு, நான் உயிரோடி இருந்தா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு, அதனாலதான் என்ன கொலை பண்றதுக்காக நினைக்கிறாருன்னு. ஹீரோயினும், அரசர் எப்பவுமே அவர் யார பார்த்து பயப்படுறாரோ அவரை உயிரோடி விட்டதே கிடையாது, என்னோட அப்பா, என்னோட மாஸ்டர், யானோட அப்பா, உன்னோட அப்பா, உன்னோட தங்கச்சி, இப்படி எத்தனை பேர் அரசர் அவரோட பயத்தினால கொலை பண்ணிருக்காரு, இப்ப அதுல ஒன்னையுமே அவர் செய்திருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஹீரோவும், பயப்படாத, எப்படியுமே என்னைக்காவது ஒரு நாள் அவரை நான் சந்திச்சுதானே ஆகணும், அதனால அப்படியே போகட்டும், நான் இந்த வழியில நடந்துதான் ஆகணும்னு ஹீரோயினும் நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாருமே போராட்டத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து பாய் சொல்றதுக்காக உள்ள போறாங்க. அப்ப ஹீரோயினும், போர்க்காலத்துல கேர்ஃபுல்லா இரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு ஹீரோ உடனே ஹீரோயினை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா. அப்ப ஹீரோ ஹீரோயினை முத்துக்குள்ளே ஒரு போடு போட்டு மயக்கம் அடைய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரியர்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, ஹீரோயின் என்ன மன்னிச்சிடு, இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு மனசே இல்ல, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உன்னை பாக்குறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அங்கிளை பாக்குறாங்களா. அங்கிளும், ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோவும், ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நான் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிள ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன, சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போர் நடக்குது. ஜிமிங் ஃபீனிக்ஸ் ஆரோவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோட சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டான டைமிங்ல சிக்னல் கொடுக்கறாங்களா. ஜிமிங் அந்த ஃபீனிக்ஸ் ஆரோ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க. வெய் சிட்டியோட அரசரே வந்து இந்த போர்க்காலத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுடுச்சு. அதனால ஒரு குதிரையில ஏறிட்டு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட படை வீரர்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெய் சிட்டியோட இளவரசர் கிட்ட போறாங்க. இளவரசர் எஸ்கேப் ஆகுறதுக்காக ட்ரை பண்றாங்களா, ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ வெய் தளபதி அதை பாத்துட்டாங்க. சோ தன்னோட அரசருக்கு காவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக போக ட்ரை பண்றான். அப்ப கரெக்ட்டா யான் வந்து மடக்கி பிடிச்சு அவனை கொலை பண்ணிடுறாங்க. சோ வெய் தளபதி செத்து போயாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே வெய் சிட்டியோட அரசர அட்டாக் பண்றதுக்காக நெருங்கி நெருங்கி போயிட்டு இருப்பாங்கல்ல, கடைசியா வெய் சிட்டியோட அரசர மடக்கி பிடிச்சிட்டாங்க. இப்போ வெய் சிட்டியோட அரசர் சரண்டர் ஆனதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லா படை வீரர்களுமே சரண்டர் ஆயிடுறாங்க. சோ ஹீரோவும் யானும் தான் வின் பண்றாங்களா. யூலு சிட்டி ஜெயிச்சிடுச்சு, லியாங் சிட்டி ஜெயிச்சிடுச்சு, அதனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க, வெய் சிட்டியோட இளவரசர் எங்க நாட்டுக்குள்ளாடி படையெடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா இன்னைக்கு அவரு தோத்து போயிருக்காரு. சோ அமைதியா இங்க இருந்து நாங்க அவங்கள எல்லாரையுமே நல்லபடியா அனுப்பி வைக்கணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அவங்க லியாங் சிட்டிலேயோ யூலு சிட்டிலேயோ அடி எடுத்து வைக்கவே கூடாது, அப்படின்னா இங்க இருந்து நாங்க எல்லாரையுமே உயிரோடி அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. வெய் சிட்டியோட அரசருக்கு இப்ப உயிரோடி போயாகணும், அதனால இதுக்கு ஒத்துக்கிட்டு சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. சோ எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இதை தள்ளி இருந்து ஹீரோயினும் பார்த்து சிரிக்கிறாங்களா. ஹீரோக்கு ஷாக்கு, எப்படி ஹீரோயின் இங்க வந்தா அப்படின்னு. இந்த பக்கம் அரசர் படைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வெற்றி முழக்கத்தோட சத்தம் கேக்குது. சோ ஹீரோ ஜெயிச்சுட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம பேலஸ்க்கே திரும்ப போலான்னு சொல்றாங்களா. அதுக்கு க்ரோன் பிரின்ஸும், நம்ம இப்ப உடனே பேலஸ்க்கு திரும்பி போகணுமா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், போர்க்களத்தை போய் பார்த்துட்டு போலான்னு. அரசரும், அதான் போர்ல வின் பண்ணியாச்சுல, இப்ப போர்க்களத்துல போய் நம்ம என்ன செய்ய போறோம், பேலஸ்க்கே திரும்ப போலாம் அப்படின்னு பேலஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போர்க்களத்துல எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தனியா வந்து உட்கார்ந்துருக்காங்களா. ஜிமிங் செக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவும், இல்ல இல்ல இப்ப எனக்கு மெடிசன் கொடுக்காத, ஹீரோயின் பாத்துட்டானா பிரச்சனை ஆயிடும்னு. ஜிமிங்கும், நாவல நிறைய மெடிசன் எடுக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன், ஏன்னா வேற வேற படை வீரர்களுக்கும் ஹெல்த் தேவையில்ல, அதுக்காக அவ மெடிசன் எடுக்க போயிருக்கா, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும்,
இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இங்க கட் பண்ணா ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்கும்போது யூலுவோட சீக்ரெட்டான ஒரு பிளேஸ்லதான் ஹீரோ கண்ணு முழிக்கிறாங்க அப்போ ஹீரோயின் உள்ள வராங்க நீ எப்ப முழிச்ச அப்படின்னு கேக்குறதுக்கு இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக திரும்பி வந்த ஒன்னதான் நான் அங்கிள் கூட அனுப்பி வச்சேனே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிச்ச உடனே அங்கிள் கிட்ட என்ன எங்க கூறிட்டு போயிட்டு இருக்கீங்க நான் ஹீரோ கூட தான் இருப்பேன் என்ன உடனே கூறிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு அங்கிளும் இல்ல இல்ல ஹீரோ கஷ்டப்பட்டு உன்னை வெளியில அனுப்பி வைக்கிறேன் அதனால நான் உன்னை கூறிட்டு போயே தீருவேன்னு சொன்ன உடனே ஹீரோயின் இப்ப நான் இங்க இருந்து குதிக்கவா இல்லனா நீங்க வண்டி எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு அங்கிளையே மிரட்டு மிரட்டி இருப்பாங்க அதனாலதான் அங்கிள் மறுபடியும் ஹீரோயினை ஹீரோ கிட்டே கூட்டிட்டு வந்திருப்பாங்க இப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீ என்னோட நல்லதுக்காக தான் இங்க இருந்து அனுப்பி வைக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு எங்கேயுமே போக வேண்டாம் எனக்கு உன் கூடவே இருக்கணும்ன்றதுதான் ஆசை அப்படின்னு ஹீரோவுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா ஹீரோயின் கடைசியா ஹீரோவை யாரோட கட்டாயத்தின் பேர்லயே இல்லாம சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்துல ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா உனக்கு பசிக்கும் இல்ல இரு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஆரஞ்சு பழத்தை சுட வச்சு கொடுக்குறாங்களா ஹீரோவும் இது என்ன புதுசா இருக்குன்னு ஹீரோயினும் இதை சாப்பிட்டு பார்த்ததே இல்லாத மாதிரி நீ பேசாத ஆல்ரெடி நீ இதை சாப்பிட்டுருக்க அப்படின்னு ஒரு தடவை ஹீரோவுக்கு அடிபட்டு இருக்கும் போது இதே மாதிரி சாப்பிட கொடுத்துருப்பாங்கல்ல அதை ஞாபகப்படுத்துறாங்க ஹீரோ சிரிச்சுட்டே சாப்பிடுறாங்களா ஹீரோயினும் என்ன இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க இன்னையில இருந்து நீ என் கூடவே தான் இருக்கணும் நான் என்னென்ன சாப்பிடுறேனோ அதெல்லாம் நீயும் சாப்பிடணும் அப்படின்னு ஹீரோவுக்கு ஆர்டர் போட ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ இப்ப நல்லபடியா வந்துட்டாங்கல்ல அதனால கண்ணீர் வருது ஆனந்த கண்ணீர் வருது அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் ஆயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா அப்போ ஹீரோ கேக்குறாங்க அரசர் திரும்ப வந்துட்டாரு தானேன்னு ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க ஹீரோவும் அவரு திரும்ப ஒரு தடவை உன்னை காயப்படுத்துற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் இந்த தடவை யாராலையுமே உன்னை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை பத்தி என்ன அவர் உன்னை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறதுக்கு இந்த விஷயத்த கண்டிப்பா நான் கரெக்டான விதத்துல முடிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்போ யான் உள்ள வராங்க ஹீரோ கிட்ட உன்னோட இன்சூரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டோடனே ஹீரோவும் இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயாச்சு யான் கேக்குறாங்க ஹீரோ கிட்ட அரசர் இங்க வருவாரு அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமான ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்களா யானும் நீ வேயோட அரசரையே கேப்சர் பண்ணிருக்க அது மட்டும் இல்லாம வே சிட்டியோட படை வீரர்கள் யூலு சிட்டியோட படை வீரர்கள் என்னோட படை வீரர்கள் இவங்க எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அவங்கள மன்னிச்சு அவங்கள எதுவுமே பண்ணாம நீங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வச்சிருக்க சோ எல்லா படைகளுமே ஒன்ன ஒரு பெரிய ரெஸ்பெக்டான இடத்துல வச்சிருக்காங்க இது அரசரை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் ஒன்ன எல்லாரும் அவரை விட பெருமையா நினைக்கிறாங்க அவரை விட உனக்கு செல்வாக்கு நிறைய இருக்கு அப்படின்ற பயத்திலேயே அவர் ஒன்னு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாரு சோ உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆல்ரெடி அவர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம நான் என்னதான் பண்ணாலும் அவர் என்ன கொலை பண்ணதா செய்வாரு சோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேனோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் அவ்வளவுதான் இதுல இருந்து எப்படியாவது நான் எஸ்கேப் ஆகி ஆகணும் அரசர் என்ன கொலை பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு யானு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க யூலு மக்கள் முன்னாடி இந்த கேஸ் பிரின்ஸ் கியூவை என் அப்பா கொலை பண்ணாங்க அப்படின்ற கேஸ் இருக்குல்ல இதை நான் ரீஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட அப்பா யூலு மக்கள் எல்லாருமே தப்பு பண்ணல அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்குமே நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யானு இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது உனக்கு தெரியுமா ஏன்னா பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணது அரசர் தான் அதை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் நீ அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணா கூட இதுல நீ தான் மாட்டிட்டு முழிப்பனு ஹீரோவும் நான் இதை பண்ணல அப்படின்னா வேற யார் இதை பண்ணுவாங்க என் அப்பாவுக்கு என்னோட மக்களுக்கு நான் தான் நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் உண்மையை நான் தான் வெளியில கொண்டு வரணும் நீதி எதுவுமே தெரியாத மாதிரி இரு அப்படின்னா தான் அரசர் கூடவே ஒன்னால இருக்க முடியும்னு சொல்றாங்களா யானும் இல்ல இல்ல நான் எப்பவுமே உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உன் கூட நின்று உனக்காக சண்டை போடுவேன் ஜஸ்டிஸ்க்காக சண்டை போடுவேன் நீ யாரு உன்னோட உண்மையான மோட்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது ஆனா இப்ப தெரியும் உன்கிட்டதான் உண்மை இருக்கு அதனால உனக்கு பக்கம் நின்றுதான் நான் சண்டை போடுவேன்னு சொல்றாங்களா இது கேட்டோடனே ஹீரோக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போயிடும் அதனால எழுந்திருச்சு நின்று யானுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க யானும் இவ்வளவு நாள் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணாமலே போயிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் எனிமீஸ் கிடையாது நம்ம ரெண்டு பேருமே அப்பாவோட Thank you friends, take care, bye-bye.